இந்த நீங்கள் ப்ளூபெரியை ஒரு பத்து நாள் சாப்பிட்டா உங்களோட இன்ஃப்ளமேஷன் மார்க்கு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா ஒட்டுமொத்த ஆரோக்கியங்கிறது எந்த பொடியாலையும் எந்த சோயாவாலையும் எந்த ஒரு விஷயத்தாலையும் நம்மளால் ஆரோக்கியமாக ஒரே ஒரு பொருள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக ஆக்க முடியாது தேர் இஸ் நோ மேஜிக் பில் அப்படி ஒன்று நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த இன்ஃப்ளன்சஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்கூல்ல போனீங்கன்னாலே சோயாவை வச்சு அதாவது டயட் இருக்குறீங்களா சோயாஸ் குட் ஃபுட் ஃபார் யூ அதை வச்சு நீங்க இது பண்ணலாம் அதில் வந்து நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு இது கிடையாது அது கிடையாது அதாவது வெயிட் லாஸ்ஸு வெரி அப்படி இப்படின்லாம் வருது ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் அதாவது வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க வெயிட் லாஸில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா உங்களோட இன் கேலரி அவுட்டில் வெயிட் லாஸ் பண்ண முடியும் நான் வந்து ஆல்ரெடி நம்மளே எக்கச்சக்க டயட் பற்றி பேசியிருக்கோம் நம்ம நக்கீரனில் என்ன பேசியிருக்கோம் கீட்டா பேசி கேட்டு பேசியிருக்கோம் வேறு யாருன்னா ஒருவேளை சாப்பாடு பேசியிருக்கோம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் காலைல நாலு மணி நேரம் பண்ணியாக இருக்காது ஆறு மணி நேரம் பண்ணியாக இருக்குது பத்து மணி நேரம் பண்ணியாக இருக்குது ஒரு இருபத்தெண்டு மணி நேரம் விண்டோ அப்படின்னு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பேசியிருக்கோம் அட்கின்ஸ் டைட் பேசியிருக்கோம் ஸ்னேக் டயட்டுன்னு சொல்லிவிட்டு ஸ்னேக் டயட்டு பேசியிருக்கோம் அப்புறம் சவுத் பீச் டைட் பேசியிருக்கோம் வெயிட் வாச்சர்ஸ் வெயிட் வாசஸ்னால் பாயிண்ட் வச்சு டயட் பண்ணுவாங்க பாயிண்ட் வச்சு டயட் பண்ணியிருக்காங்க அந்த அது பண்ணியிருக்கோம் ஸோ இந்தியன் கேலரிக் டெஃபிசிட் டயட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டயட்டு ச மெடிடேரியன் டயட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டைட் பேசியிருக்கோம் டயட்டில் வந்து இது நல்ல டைட்டு இது கெட்ட கெட்ட டயட் அப்படின்லாம் கிடையாது எந்த டயட்டில் வேணாலும் நீங்கள் சிஸ்டம் வெயிட் லாஸ் பண்ணலாம் அதே சமயம் அந்த வெயிட் லாஸில் உங்களுக்கு ஃபேட்டு சரியாக இருக்கா ப்ரோட்டீன் சரியாக இருக்கா ஃபைபர் சரியா இருக்கா இதை நம்ம கவனிக்கணும் ஏன் ராவேகன் டைட்டு நானே ராவேகன் கொடுக்குறேன் ஆட்டோமீனுக்கு ஆட்டோமீன் வந்துன்னா ராவேகன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது என்னோடய கிளைண்ட்ஸுக்கு ஸோ அப்போ எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்லாம் தெரியாது பட்டு வெயிட் லாஸ் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஜிம் போனாலே வெயிட் லாஸ் ஆகிடும் ரன்னிங் போனால் வெயிட் லாஸ் ஆகிடும் ஆனால் ஆரோக்கியம்ங்கிறது டோட்டலி வேறு எங்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வராங்க டைட்டுக்கு டாக்டர்ஸ் வராங்க ஒல்லியாக இருக்கிறவங்க வராங்க இன்றைக்கி நேற்றுக்கு வந்து ஒரு பொண்ணு அப்ராட்லேருந்து வந்திருக்காங்க பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாகி நாற்பத்தி ரெண்டு கிலோ கூட இல்லை நாற்பது கிலோ இருக்குது அந்த பொண்ணு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு சாப்பிட்றப்ப எல்லாமே வாந்தி எடுக்குது ஏன் அப்படின்னா மைண்டு அதோடய மைண்ட் சரியில்லை அப்போனா என்ன ஒல்லியாக ஆகிறதுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன ஆனால் ஒல்லியாக இருந்து ஹெல்த் இல்லை மால் நியூட்ரிஷன் பிஎம்ஐ பதினஞ்சு தான் இருக்குது பயங்கர மால் நியூட்ரிஷன் இருக்குது ஸோ ஒல்லியாக இருந்த ஆரோக்கியம் குண்டாக இருந்தால் ஆரோக்கியம் இல்லை இல்லைனா கண்டிப்பாக ஒபேசிட்டி பியமை கூட இருந்தால் தப்பு தான் பியமை குறைச்சிருந்தாலும் தப்பு தான் ஆனால் ஒல்லியாயி ஆகிற வழி வந்து ஆரோக்கியமான வழியாக இருக்கும் சோயா சாப்பிட்டாலோ கருஞ்சீரகம் சாப்பிட்டாலோ அப்புறம் நீங்கள் வேறு என்னென்னமோ ஒரு பொடி விற்கிறாங்களே இப்போ மேஜிக் பொடி சாப்பிட்டாலோ என்னென்னமோ வந்திருக்கு அந்த லைஃப் இந்த லைஃப்லாம் வந்திருக்கு நான் எதை எந்த பிராண்டையும் சொல்ல முடியாது அப்புறம் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த கட்டை கட்டுக்கு வந்து இது கட்டுக்கு வந்து ஒரு இதை குடிக்கிறாங்க ஷார்ட் குடிக்கிறாங்க அது குடித்தாலும் எதை குடித்தாலும் என்ன பண்ணினாலும் தேர் இஸ் நோ மேஜிக்கல் பில் ஃபார் ஹெல்த்தி லைஃப் யூ ஹாவ் டு புட் எஃபோர்ட் தேர் இஸ் நோ மேஜிக்கல் பில் ஒரே ஒரு விஷயம் சாப்பிட்றதுனால உங்களால் ஆரோக்கியமாக இருக்கவே முடியாது என்னோடய ஆயிரக்கணக்கான கிளைண்ட்ஸோட அனுபவத்தில் நான் சொல்றேன் இப்போ ஏதோ ஒரு இட்லி வந்திருக்காங்க ஆலயம் போட்டு ஐநூறுபா சாப்பிட்டா நல்லா எதுவுமே இன்ஃப்ளமேஷன் மார்க்கர் ஒரு மாதம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் தேர் இஸ் நோ ஷார்ட்கட் தேர் இஸ் நோ ஷார்ட்கட் டெய்லி வாக்கிங் பத்தாயிரம் ஸ்டெப் போகணும் நல்லா தண்ணி வாட்டர் தெரப்பி தண்ணி குடிக்கணும் உடல் வந்து மல்டிப்புள் ஃபுட்டு டிவர்ஸ்டு ஃபுட்டு எடுக்கணும் கண்டிப்பாக ஜங்கு தவிர்க்கணும் வெள்ளை சர்க்கரையை தொடவே கூடாது வெள்ளை சர்க்கரை மைதா ரீஃபைண்ட் ஆயிலாக தொடவே கூடாது அப்புறம் நிறைய காய்கறி ப்ரோட்டீன் ஃபேட்டு இதெல்லாம் எடுக்கணும் இதுலேயே என்ன ஃபேட் எடுக்கணும் என்ன ப்ரோட்டீன் எடுக்கணும் என்ன ஃபைபர் எடுக்கணும் என்ன மினரல் எடுக்கணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சு இதெல்லாம் எடுத்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் ஏதாவது சோயா சாப்பிட்டா இழைப்போம் பவுடர் சாப்பிட்டா இழைப்போம் என்ன சாப்பிட்டா ப்ரோட்டீன் பவுடருங்கிறாங்க ப்ரோட்டீன் பவுடரில் என்ன இருக்குது அந்த லேபிளை எடுத்து படிச்சிருக்கோமா நீங்களே எடுத்து அந்த லேபிளை எடுத்து படிங்களேன் ப்ரோட்டீன் பவுடரில் வே ப்ரோட்டீன் அதுக்கு பன்னீரை சாப்பிட்டு போங்க அப்புறம் பீ ப்ரோட்டீன் வெஜிடபிள் ப்ரோட்டீன் ப்ரீ ப்ரோட்டின்னா என்ன நம்ம ஊரில் பட்டாணி பத்து பிசை விற்பாங்க அதை ஒரு டப்பாவில் மாவாக அடித்து விற்கிறாங்க ஆமாம் அதில் என்னென்னமோ கலந்து அதை விட்டமின் டி அதை கலந்து இதில் வெயில்ல நின்னால் விட்டமின் டி போகுது ஸோ பட்டாணியை நீங்கள் ப நானாக ஸ்கூல் முடிச்சுட்டு பத்து பைசா பொட்டலம் விற்பாங்க பத்து பைசா விற்றுட்டு பத்து பைசா பதிஞ்சு பைசா அப்புறம் இருபத்தஞ்சி பைசா நான்ச்சு அந்த பொட்டலத்தை நாங்கள் சாப்பிட்டே போனால் ஆறாம் நம்பர் பஸ்லேயோ இருபத்தஞ்சாம் நம்பர் பஸ்லேயோ இருப்போம் போனால் எனக்கு பதிஞ்சு கிலோமீட்டர் மயிலாடுதுறையிலேருந்து எங்கள் ஊருக்கு போவோம் போனால் அந்த பட்டாணியை சாப்பிட்டே போயிடுவோம் ரொம்ப சிம்பிள் முட்டையில் இல்லாத விஷயமே இல்லை முட்டையை சாப்பிட்டா போச்சு அது எதுக்கு ப்ராசஸ்ட் திருப்பி ப்ராசஸ் தானே நம்ம சாப்பிட்றோம் எந்த பொடியாலையும் எந்த சோயாவாலையும் எந்த ஒரு விஷயத்தாலையும் நம்மளால் ஆரோக்கியமாக ஒரே ஒரு பொருள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக ஆக்க முடியாது தேர் இஸ் நோ மேஜிக் பில் அப்படி ஒன்று நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு நாளைக்கு நோபல் ப்ரைஸ் கிடைக்கும் ஏன் அப்படின்னா ஃபாஸ்டிங் இருக்குல்ல ஃபாஸ்டிங் மூலமாக ஆட்டோ ஃபேக்கின்னு ஒரு ஆகி அது நம்மளை ஆரோக்கியத்தை கொடுத்துது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவருக்கு மேஜிக் நோபல் ப்ரைஸ் கிடைச்சிது ஏன் அப்படின்னா நிஜமாகவே உண்ணா விரதம் உண்ணா நோன்பு நம்ம விரதம் இருக்கோம்ல சஷ்டிக்கு ரம்ஜானுக்கு இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும்ல எல்லா எல்லா மதத்துலேயும் இருக்குது ஜெயினில் வந்து இல்லாத விரதம் இல்லை எல்லா மதத்துலேயும் இருக்குது அந்த விரதம் வந்து உடலுக்கு நல்லது அப்படின்னு கண்டுபிடிச்சவருக்கு நோபல் ப்ரைஸ் இருக்குது அதே தவிர வேறு எந்த வழிக்கும் எந்த ஒரு மெத்தடும் இது வரைக்கும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலை அப்படி நிரூபிக்கப்பட்டாலும் அதெல்லாம் சும்மா ஒரு ஆராய்ச்சி இந்த நீங்கள் ப்ளூபெரியை ஒரு பத்து நாள் சாப்பிட்டா உங்களோட இன்ஃப்ளமேஷன் மார்க்கு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா ஒட்டுமொத்த ஆரோக்கியங்கிறது உங்களோட ஒட்டுமொத்த வாழ்வியல் மாற்றம் மட்டுமே ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை இதை நான் எங்கே வேணாலும் சொல்வேன் உடற்பயிற்சி தூக்கம் மனநலம் உணவு எல்லாத்தையும் சேர்த்தா மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன்